என்ன பண்ண மஹி அங் கோவத்துல இருக்க அனுஷா ஹாய் சொல்லுங்க அனுஷா சோறு போடுறேன்னு சொன்னா ஓடி வந்துருவா ஸோ சதீஷை வந்து இந்த ரெண்டு ஷர்ட்டும் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் வாங்க சார் வாங்க நீங்கள் தான் ரொம்ப சீக்கிரம் நல்லாயிருக்கு கனி சார் இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க சூப்பராக இருக்குல்ல இந்த கலரும் அந்த பேண்ட்டும் ஏன்னா வந்து இந்த லாக்டவுன் வந்த உடனேயான்னு தெரியல ஒரு சடனாக ஒரு க்ரோத்து நல்ல டக்குன்னு வளர்ந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாரும் சதீஷ் குட் மார்னிங் சொல்லுங்க மகா செல்லு நேத்து நாங்க பண்ண அந்த இது வந்து ஹார்ட் ஆயிடுச்சு அது வந்து இப்ப குட்டீஸ் அதை நம்ம சைடில் உடச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை வந்து குட்டீஸ் கலர் அடிக்க போகிறாங்க ஸோ இந்த குட்டீஸ் கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேபிளில் வந்து இந்த கவரை வந்து போடுறது தான் ரொம்ப சேஃப் அதுதானே ஆமா சரி ஓகே இந்தாங்க எல்லாமே ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்குது நீங்கள் கலர் அடிக்கிறதுல தான் இது இதாக வருது பார்த்தியா நீங்கள் இது பனானா அதுக்கு தக்கன கலர் அடிக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பிள் அப்புறம் இந்த ப்ளூபெரி இந்த இது வந்து எல்லோவில் அடிக்க அந்த எல்லோவில் அடிக்க சொன்னால் இதை ப்ளூவில் அடித்து வச்சுருக்கா பனானா அப்புறம் இது வந்து நல்ல இது கிரேப்ஸு அப்புறம் இது வந்து மாங்காய் எப்போ வந்து எல்லாத்திலேயே முடித்தாச்சு மேக்னட் கூட தந்துருக்காங்க அதை ஒட்டி வச்சுருந்தோம் கம் வந்து தந்துருப்பாங்க உங்கள்கிட்ட இல்லைன்னா எல்லாத்தையும் ஒட்டி வச்சாச்சு ஸோ வந்து நாங்கள் அப்போது எப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச போதும் இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஸோ இது வந்து என்னன்னா சதீஷோட ஃபேவரட் மின்ட் ஓகே சதீஷோட பர்த்டே வந்து டே வயசு எத்தனை 30 42 சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குன்னு தும்மு இருக்கு ஓகே ஸோ இன்னைக்கு சதீஷோட பர்த்டே வந்து அக்டோபர் ஐயோ மறந்துட்டேனடா அக்டோபர் உன் பர்த்டே போகிறது அக்டோபர் 10th 7th ஸோ அதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி போகிறோம் ஸோ வந்து அதனால் வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நான் வந்துட்டேன் மாஸ்க் எடுத்துகிட்டு வரேன் ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு லாக் எடுக்கிறேன் ஸோ மெகாமட் வந்துட்டோம் சதீஷ் வந்து ட்ரையல் ரூமில் இருக்காங்க இங்கே யாருமே இல்லை கூட்டமே இல்லை சுத்தமாட்டு ஸோ அவங்களுக்கு வந்து பிக் பண்ணிகிட்டே இருக்கும் சதீஷை பாருங்க ஹெவி ஷாப்பிங் வந்தாங்க 5 நிமிஷத்தில் 2 பேண்ட் எடுத்தாச்சு இந்த ஷர்ட் தானே வாங்கிட்டு இருக்கு இதே தானடா ஒரு ஹாய் சொல்லு அங்க பார்த்து ஒரு ஹாய் சொல்லு ஹாய்
மகாவுக்கு ஆக்சுவலி ஒரு செருப்பு வாங்கணும். அதான் எதை வாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவளுக்கு இப்போ போட்டுட்ருக்க செருப்பு வந்து டைட் ஆகிடுச்சு, சின்னதாகிடுச்சு. ஆக்சுவலாக ஸோ சதீஷை வந்து இந்த ரெண்டு ஷர்ட்டும் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். வாங்க சார், வாங்க. நீங்கள் தான் ரொம்ப சீக்கிரம் நல்லாயிருக்கு. நீங்கள் தான் ரொம்ப சீக்கிரம் செலக்ட் பண்ணக்கூடிய ஆளா? ஒன்றை மதியான்னு கேட்ட நல்லா இருக்குடா. இந்த கலர் வாங்கிட்டு இல்லை இல்லை நல்லாயிருக்கு. இங்கே பாருங்க, நான் எடுத்த ஷர்ட் நல்லா இல்லாமல் இருக்குமா சதீஷ்? வாயிலிருந்து அதை எடு கொஞ்சம், வாயிலிருந்து எடுடே, வாயிலிருந்து லைட்டாக எடுத்து காணி. கனி சார், இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த கலரும் அந்த பேண்ட்டும் நல்லா இருக்கு. உன்னைய வச்சு ஒரு காமெடியும் பண்ணல, நல்லா இருக்கு. சரி, இனி இன்னொரு இன்னொரு ஷர்ட் எடுத்தேன்ல, அதுக்கு டார்க் கலர் ஏதாவது போட்டு இதை போட்டு அப்படிலாம் போட்டு போட்டு மாற்ற மாட்டியா? ஓகே. ஸோ இப்போ தான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து ஷாப்பிங் வந்து யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் அவங்க பர்த்டேக்கு எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து மகாக்கு வந்து கொஞ்சம் டீஷர்ட்ஸும் லெக்கிங்ஸும் எடுத்தேன். ஏன்னா வந்து இந்த லாக்டவுன் வந்த உடனேயான்னு தெரியல, ஒரு சடன்னாக ஒரு க்ரோத்து நல்ல டக்குன்னு வளர்ந்துட்டான். ஸோ அவளுக்கு ஓல்டு டீஷர்ட்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு அவளுக்கு ஃபிட் ஆகலையா, டைட் ஆகிடுச்சு எல்லாமே. அதனால் மஹிக்கு வந்து இந்த வாட்டி எடுக்கலை. ஏன்னா மஹிக்கு மேக்ஸில் வந்து அதிகமாகவே ஷாப்பிங் பண்ணிட்டேன், ஆனால் அந்த குட்டி வளரல. அதனால் அவளுக்கு எல்லாமே இன்னும் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் மகாக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவளுக்கு கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணியே ஆகணும்னு இருந்தோம். ஸோ மெகாமார்ட் அந்த அன்லிமிட்டெட் போயிருந்தோம்ல, அங்கே வந்து கலெக்ஷன்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் நான் உங்களுக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து மஹிக்கு வந்து ஒன்றே ஒன்று வாங்கினேன். ஏன்னா எல்லாமே மகாக்குன்னு வாங்கும்போது அவ சோகமாயிருவாள்ல, அதனால் அவளை வந்து இது பண்ணுறது வேண்டி இது வந்து ஒரு என்ன சொல்ல நைட்டி நைட் ட்ரெஸ்ஸு இல்லைன்னா வந்து சும்மா ஒரு டாப் மாதிரி. ஸோ அவளுக்கு பிடிச்ச அந்த இந்த டிசைனில் சீக்வன்ஸ் அந்த டிசைனில் வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு ஹூடியும் வச்சு ஒரு டாப்பு, இது மஹிக்கு. அடுத்து மகாக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்வெட்டர் மாதிரி, ஒரு ஸ்வெட்டர் கிடையாது ஆக்சுவலாக, இது ரொம்ப தின் மெட்டீரியல், எனக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து ஒரு டாப் எடுத்தேன். அதுக்கப்புறம் மிக்கி இதில் வந்து டிஸ்னி இதில் வந்து ஒரு டாப் எடுத்தேன். இது எல்லாமே வந்து சுகருங்கிற ஒரு பிராண்டு, SUGR பிராண்டில் உள்ள பேசிக் ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து ஒரு ரெட் கலர் டாப்பு. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான், கொஞ்சம் ஃப்ளோயாக வரக்கூடியது. இது வந்து உள்ளாடி இந்த ஸ்லிப்பு மாதிரி வரக்கூடியதை போட்டுட்டு இதை போடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நாலு பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி எடுத்தேன். இதை உள்ளே போட்டுட்டு இதை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ப்ளூ கலர், இது ஆக்சுவலி செட் ஆஃப் 2, அதனால் இந்த ரெண்டும் வரும், அதுக்கப்புறம் இந்த ரெண்டும். அப்படி நாலனும் இது எடுத்தேன்னா மகாக்கு. அதுக்கப்புறம் இது வந்து எசென்ஷியலில் அவளுக்கு வந்து ஒரு ப்ளூமர்ஸ் மாதிரி சின்ன இது மாதிரி, இதில் ஆக்சுவலி பிளாக் கலரும் உண்டு, அது மகா போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். வந்தோடனே போட்டு பார்த்தா இது ஒயிட் அண்ட் பிளாக்ல வரும் எசென்ஷியலில். அடுத்து ரெண்டு லெக்கிங்ஸு, இல்லையே ரெண்டு இல்லை மூணனும் உண்டு, நெலுங்க பார்த்துட்டு. ஸோ இதுதான் மூணாவது. ஆக்சுவலி இது வந்து மூணனும் வாங்கினா 100 rupees ஆஃப்னு போட்டிருந்தாங்க, அதனால் மூணு பேட்டர்னில் லெக்கிங்ஸ் வாங்கினேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது சதீஷோட, இது ரெண்டாவது காமிக்கிறேன். இது வந்து டீஷர்ட்ஸ். ஸோ டீஷர்ட்ஸ் வந்து எப்படின்னா மூணு, அதுகேன் மூணனும் வாங்கினா 100 rupees ஆஃப்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் ரெட் கலரில். அடுத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இந்த ஹார்ட் மாதிரி பேட்டர்ன். அடுத்து இது ஒரு பிளாக்ல பட்டர்ஃப்ளை, இது கிரேல வந்து இந்த பேட்டர்ன். அடுத்து இது ஒரு டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் இது. ஸோ இதுதான் வந்து மகாக்கு வாங்கின ஷாப்பிங். அடுத்து சதீஷுக்குள்ளது காணிக்கிறேன். சதீஷ் வந்து ரெண்டு செட் எடுத்தாங்க. ஸோ ஒன்று இந்த லைட் கலர் ஜீன்ஸும் இந்த எல்லோ கலர் ஷர்ட், இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த டார்க் கலர் ஜீன்ஸும் இந்த ஸ்ட்ரைப் போட்ட ஷர்ட்டும். ஓகே, ஸோ இதுதான் எங்களோட அன்லிமிட்டெட் ஷாப்பிங் ஹால். என்ன பண்ண ஆ
யா என்ன செய்யணும் மஹி ஹாய் சொல்லு மஹி 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 எங்க மஹி ஒளிச்சோ ஒளிச்சோ இங்க வா ஓடி இங்க வா மஹி அங்க கோவத்தில் இருக்க ஒளிச்சு மாட்டிக்கிட்ட மஹி மஹி இங்க பாரு அனுஷா ஹாய் சொல்லுங்க அனுஷா சோறு போடுறேன்னு சொன்னா ஓடி வந்துருவா அதான் சொன்னோம்ல சோறு போடின்னு சொன்னோன்னு ஓடி வந்துட்டேன் இன்னைக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலி லெபனீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அதனால தான் இங்கே வந்து நைட்டு இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் உங்களுக்கு காணிக்கிறேன் அது ஒரு தனி வீடியோவாக வரும் ஸோ அதுக்கு வந்து இங்கே பார்பிக்யூ நடந்துட்டுருக்கு ஒரே புகையாக வருகிட டே ஒரே புகையாக வருது இங்கே பாருங்க சிக்கன் ஷவர்மா அண்ட் நம்ம மட்டன் கபாப் வந்து குக் ஆகிட்டுருக்கு சூப்பராட்டு சிக்கன் ஷவர்மா குக் ஆகிட்டுருக்கு சொல்லு அனுஷா பேசுங்க அனுஷா பேசுங்க பேசுங்க அனுஷா மைக்கி உன் சித்தியன் பேச மாட்டேங்க இதெல்லாம் ஒரு அவமானமா அனுஷா வீர வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் இவ்வளோ பாருங்க ஹாயாக இருந்து காலையிலேருந்து உட்காரவே இல்லை லெபனீஸ் வந்து ஃபுல்லாக செஞ்சிருக்கேன் உன்னை கூப்பிட்டுருக்கேன் இன்வைட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க என்ன பண்ணுங்க மகி மகி வந்து செல்ஃபி எடுக்க அன்னைக்கு நான் வந்து ஒரு கேக்கு ரெசிபி பண்ணிகிட்ருக்கேன் மகி வந்து நான் இன்ஸ்டாக்கு ஃபோட்டோ எடுப்பேன்ல கேக்கை அதே மாதிரி அவள் ஃபோட்டோ எடுக்க சதீஷ் ஆள் சைலண்டாக அங்கே உட்காந்துருக்கீங்க மகா அப்பா இல்ல தம்பி தம்பி என்னது அனுஷாவோட உயிரை கீழே போட்டுட்டாங்க அதுக்கு என்ன தனியா அமுக்குற போல எப்படி இருக்கு மட்டன் கபாப் வந்து பார்பிக்யூல நல்ல குக் ஆகும் நினைக்கவே இல்லை சூப்பரா இருக்கு நல்ல ஃப்ளேவர் தம்பி தான் ஆக்சுவலி மூடி போட்டு குக் பண்ணதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆயிருக்கு அப்படி லைட்டாக திருப்பினேன் அப்படி சக்யூலண்ட்டாக இருக்கு கிட்டியா சிக்கன் அப்படி மெல்ட் இன் மவுத் ஜூசி அருமை அருமை அனுஷா அருமை நீ சொல்லிட்டி அருமை அக்கா மகி என்ன பண்ணுங்க இவர்கள் நாங்க ஃப்ரீ டைம் கூட யூஸ் பண்ணிப்போம் யூஸ்ஃபுல்லா புக்க எழுதி தான் நாங்க பண்ணுவோம் வெள்ளை பூக்கள் என்ன பாருங்க பட்டாம்பூச்சி முட்டையிடுது பட்டாம்பூச்சி பார்க்க ஒரு சின்ன இலைய மாதிரி தான் தெரியும் இது உங்களுக்கு ஆனால் இது உண்மையிலேயே பட்டாம்பூச்சி இந்த பாருங்க முட்டை போடுது என்னால் சும்மா வந்து கத்திட்டு இருக்க கிளிய ஆச்சி வந்து பாரு பட்டாம்பூச்சியா
மகானி மகி என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்க வச்சிட்டு இருக்கியா? தூங்கு பாப்போம், மகி மௌத்த பாப்போம். ஆமா, தூக்கம் வந்துட்டு. பப்பி நீ என்ன பண்ணுங்க? பப்பி பப்பி போமுக்க, நீ உனக்கே களி இல்லை. அவளை போய் அங்க மெத்தையில கிடக்கு தூங்குவோம். எதுப்பா?